தாமஸின் அமுத சுரப்பி பாகம் பதினான்கு என் இதயத்திற்கு இனியவர்களை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மணித்தொழியும் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றான் அப்படி முயற்சி செய்பவர்களுக்காக இந்த அமுத சுரப்பி ஒரு புகழ்பெற்ற ஞானியிடம் சிலர் வந்து நாங்கள் புனித யாத்திரை மேற்கொண்டு புனித நதியில் நீராடி வரலாம் என்று இருக்கின்றோம் நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் ஞானியிடம் கூறி அவரையும் அவர்களோடு வருமாறு அழைத்தார்கள் அவர் அவர்களிடம் இப்போது வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்றார் பின் அவர்களிடம் எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் உடனே அவர்கள் அவரிடம் என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் செய்து முடிக்கின்றோம் என்றார்கள் ஞானி அவர்களிடம் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை நான் ஒரு பாகற்காயை உங்களிடம் தருகிறேன் அதை நீங்கள் எந்த புனித நதிக்கரையில் நீராடுகிறீர்களோ அந்த புனித நதியில் இந்த பாகற்காயையும் நனைத்து என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள் என்றார் அவர்களும் ஞானி சொன்னபடியே செய்தார்கள் அவர்கள் புனித யாத்திரையிலிருந்து இருந்து திரும்பி வந்த பின்பு அந்த பாகற்காயை அந்த ஞானியிடம் வந்து கொடுத்தார்கள் அவர் அந்த பாகற்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லோருக்கும் ஒரு பாகற்காய் துண்டை கொடுத்து இவரும் ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டுவிட்டு விட்டு இவ்வாறு சொன்னார் பாருங்கள் நீங்கள் புனித நீரில் நனைத்து வந்த பாகற்காய் இனிக்கின்றது தித்திக்கின்றது என்றார் உடனே அவர்களும் ஆச்சரியத்தோடு அப்படியா என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் அந்த சிறிய பாகற்காய் தொண்டை சாப்பிடத் தொடங்கினார்கள் சாப்பிடத் தொடங்கிய அந்த நேரத்திலேயே அவர்களுடைய முகம் முழுவதுமாக மாறியது அவர்கள் அந்த ஞானியிடம் இனிக்குது தித்திக்கின்றது என்று சொன்னீங்க ஆனால் கசக்குதே என்று மிகுந்த மன அவர்கள் அந்த ஞானியைப் பார்த்து கூறினார்கள் அதற்கு ஞானி அவர்களை பார்த்து பார்த்தீங்களா நீங்கள் பாகற்காயை புனித நீரில் நனைத்து கொண்டு வந்தாலும் அது தன்னுடைய இயல்புத் தன்மையை மாற்றிக்கொள்ளவில்லை அதுபோல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தவறான செயல்களையும் தீய பழக்கங்களையும் துர்க்குணத்தையும் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவன் எத்தனை முறை புனித ஆற்றிலும் புனித தீர்த்தத்திலும் நீராடினாலும் ஆலயத்தையும் கோயிலையும் மசூதியையும் ஆயிரத்தி எட்டு முறை வலம் வந்து விழுந்து விழுந்து சுற்றி வந்தாலும் அவனுக்கு ஒரு பயனும் வரப்போவதில்லை ஏனென்றால் மாற்றங்கள் என்பது முதலில் ஒவ்வொரு மனிதனின் செயல்களிலும் குணத்திலும் வந்தால்தான் அவனுடைய வாழ்வு இனிமையாகும் நம்முடைய வாழ்வை இனிமையாக்க நம்முடைய மனதையும் குணத்தையும் செயலையும் மாற்றி நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் இனிமையாகும் அப்படி நம் வாழ்வை இனிமையாக்க சிந்திப்போம் செயல்படுவோம் வாழ்வு இனிமையாக மாற வாழ்த்துக்கள்